துர்நாற்றம் வராமல் இருந்திருந்தால் அந்த பயங்கரம் குப்பையோடு குப்பையாகியிருக்கும். அங்கு சென்றவர்கள் அந்த இடத்தில் புகை வருவதை பார்த்தனர். அதன் பின்னணியில் உள்ள பயங்கரத்தை அப்போது உணராமல் தூய்மை பணியாளர்கள் ஏற்படுத்திய தீயால் புகை உருவானது என்று அந்த ஊர் மக்கள் கருதினார்கள். நாற்றம் அதிகமானதால் அங்கு சென்று பார்த்தவர்கள் அனைவரும் அவர்கள் கண்ட காட்சியால் அச்சத்தில் அப்படியே உறைந்து போனார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கும் காவேரிப்பட்டு ஊராட்சியில் உள்ளது நேதாஜி நகர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த ஜோலார்பேட்டைக்கு செல்லும் பிரிவு சாலையில் உள்ள இந்த நேதாஜி நகரில்தான் அந்த பயங்கரம் நடந்தது. அந்த ஊர் மக்கள் தங்கள் வீட்டின் குப்பைகளை வழக்கமாக போடும் இடத்தில் வீசிவிட்டு வீடு திரும்பினர். குப்பை வீசிய இடத்தில் துர்நாற்றத்துடன் வந்த புகையை அதன் பயங்கர பின்னணி தெரியாமல் குப்பைகளை எரியூட்டியதால் ஏற்பட்டது என்று கருதினார்கள். நாற்றம் அதிகமானதால் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தவர்கள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த இடத்தில் மனித உடல் ஒன்று எரிந்து கொண்டிருந்ததை பார்த்த ஊர் மக்கள் ஜோலார்பேட்டை போலீசிற்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது அந்த பிணத்தின் ஒரு கால் மற்றும் கையை தவிர மற்ற பாகங்கள் முழுமையாக எரிந்துவிட்டது. அந்த உடலின் பாலினத்தை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நிலையில் சம்பவ இடத்தில் கிடைத்த ஒரு தடயத்தை வைத்து அங்கு எரிக்கப்பட்டது ஒரு பெண்ணின் உடல் என்று போலீசார் உறுதி செய்தனர். தற்போது அந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அவர் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பெண்ணின் கொலைக்கான முழு பின்னணி தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்தனர்.